வணக்கம் நண்பர்களே, எபிசோட் நம்பர் 3 பார்ட் 4 கட் பண்ணி ஓப்பன் பண்ணான். நம்ம ஹீரோ அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சுடுங்கடா என்ன கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த வாடன் சிசிடிவி வழியா ஏதோ ஒரு கைதி தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னு பாத்துட்டு தான் அவனை கொண்டுருங்கடா அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பான். ஆனா இப்போதான் இவனுக்கே தெரிய வருது ஜெயிலிருந்து தப்பிச்சிருக்கிறது நம்ம ஹீரோ அப்படின்னு. இது தெரிய வரவுமே பேப்பர் கம்பெனிக்கார சொன்னது இந்த வாடனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்ல, அது ஞாபகத்துக்கு வருமே. அங்க இருக்கிற கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்றான், அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, அவனை கொண்டாதீங்க, அவன் நமக்கு உயிரோட வேணும் அதுக்கு பாராட்டுறதுக்கு பதிலா நம்ம ஹீரோயினையும் திட்டிட்டு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு தானே பூசா வேலைக்கு வந்திருக்காங்க, நம்ம ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய ஒரு சீனியர் டாக்டரையும் நீ ஒழுங்கா ஏன் ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இது ஹீரோயினுக்கு சுத்தமா புரியல, நல்லா தானே பண்ணோம், அதுக்கு எதுக்கு இந்த அம்மா திட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சீனியர் டாக்டர் வந்து சொல்றாங்க, இந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாருமே சாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் தான், அவங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு உயிர் போகிற ஏதாவது சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள நம்ம காப்பாத்த ட்ரை பண்ணக்கூடாது, இதைத்தான் இவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் விரும்புறாங்க. அவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த பேஷண்ட்ஸ் சாகணும், ஆனா அது கொலை கிடையாது, இயற்கையா இருக்கணும். நீ இவரை காப்பாத்தலனா இவர் இறந்திருப்பாரு, அது அந்த ஃபேமிலிக்கு பெரிய உதவியா இருந்திருக்கும். இனிமேலும் இந்த ஃப்ளோர்ல யாராவது உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை காப்பாத்துறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத, அவங்களை அப்படியே விட்டுரு. அப்புறமா இந்த ஆஸ்பத்திரியில இனிமே ஏதாவது பண்றதா இருந்தா உன்னோட சீனியரா இருக்கிற யாரையாவது பார்த்து சஜஷன் கேட்டதுக்கு அப்புறமா பண்ணு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை இன்டைரக்டா மிரட்டிட்டு இவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த ஃபேமிலிஸே இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு இவங்க ஷார்ட்டா டிஎன்ஆர் அப்படின்னு ஒரு நேம் வச்சிருக்காங்க, அதாவது டூ நாட் ரெஸ்கியூ. நம்மளும் அந்த பெரிய யூஸ் பண்ணிக்குவோம். கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு மொபைல்ல இந்த டாக்டர் சம்பந்தமா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா கிட்ட இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு, இந்த பாருங்கம்மா, நீங்க டிஎன்ஆருக்கு ஒத்துக்கலனா அவங்க இங்க வச்சு ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அதனால அடம் பிடிக்காம டிஎன்ஆருக்கு ஒத்துக்கிட்டு இங்க கையெழுத்து போடுங்க, நீங்க இந்த பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போட்டீங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா நஷ்ட இட உங்களுக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்கும், மொத்தத்துல இது உங்களுக்கு தான் லாபம், அதனால ரொம்பவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பாத்துட்டு இருக்கா. கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அப்பா கிட்டையும் வக்கீல் கிட்டையும் ஆஸ்பத்திரியில நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, ஒரு ஆஸ்பத்திரினா பேஷண்ட்ஸோட உயிரை தான் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும், ஆனா இந்த ஆஸ்பத்திரியில பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்றதுக்கு முன்னாடியே டிஎன்ஆர்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க, ஒருவேளை செத்து போன அந்த டாக்டர் இதை பத்தி எதுவும் ஆர்டிகலா எழுதி அதைத்தான் பேப்பர்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் அப்பாவும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லி பதில் பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த வக்கீல் மட்டும் ஒண்ணுமே பேசாம அமைதியா எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னா ஹீரோயின் ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இந்த வக்கீல் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல, என்னால அவ பாதிக்கப்பட வேண்டாம், அவ நல்லா இருந்தாலே போதும், அதுக்காக தான் இந்த டிவோர்ஸ்னு. அதை எல்லாத்தையுமே இந்த வக்கீல் நம்ம ஹீரோயின் சொல்லவுமே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அவன் சட்டத்தினால சாக போறானோ இல்ல பிக்மோஸ தேடிக்கிட்டு இருக்கிறவங்க கையால சாக போறானோன்னா எனக்கு தெரியாது, ஒண்ணு மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும், என் கையால அவன் சாக போறான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே டிவோர்ஸ் கேட்டிருப்பான், டிவோர்ஸ் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு கோபமும் அழுகையும் கலந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த வாடன், இந்த வாடன் ஜெயில இருக்கிற கைதிகிட்ட இருந்து எல்லாம் லஞ்சத்தை வாங்கி அதுல சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு லஞ்ச பேர் வழி, அப்படி லஞ்சமா கிடைக்கிற பணத்தை எண்றதுக்கு தனியா மிஷின் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அப்படிதான் இவனுக்கு லஞ்சமா கிடைச்ச பணத்தை எல்லாம் எண்ணி ஒரு லாக்கருக்குள்ள வச்சு பூட்டினதுக்கு அப்புறமா ஒரு போலீஸ்காரனை கூப்பிட்டு கைதியை எல்லாரையுமே அரேஞ்ச் பண்ணு, எனக்கு அவங்க முன்னாடி கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு அப்படிங்கிறான். கட் பண்ணி கைதியை எல்லாருமே வரிசையா நின்றுட்டு இருக்காங்க. வாட அவங்க முன்னாடி பேசுறான், எனது அருமை குழந்தைகளா, கடவுள் இயேசு எதற்காக இவ்வுலகில் அவதரித்தார், மனிதர்களை காப்பாற்றுவதற்காக, நானும் அது போலதான் அவதரித்திருக்கிறேன் உங்களை காப்பாற்றுவதற்காக, சொர்க்கத்துல கடவுள் வச்சதுதான் சட்டம், இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் நான் வச்சதுதான் சட்டம், இன்னும் சிம்பிளா சொல்ல போனா உங்க எல்லாருக்குமே நான் தான் கடவுள், இது எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும்
அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வாடம் கேட்குமே அங்கே இருக்கிற மற்ற கைதி எல்லாருமே புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே நிற்கிற ஒரு போலீஸ்காரன் ஒரு சில கைதிகளோட நம்பரை சொல்லி கூப்பிட்றான். அந்த கைதிகள் மட்டும் அந்த கூட்டத்திலேருந்து முன்னாடி வர்றாங்க. இது ஏன் இப்படி அப்படின்னு புரியாம ஹீரோ ஜெரிட்ட கேட்கும்போது தான் ஜெரி சொல்கிறான், இப்படி நம்பர் கூப்பிட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்களா, இவங்க எல்லாருமே வார்டனுக்கு லஞ்சம் கொடுக்குறவங்க, அவங்களுக்கு இங்கே சாப்பிட்ற சாப்பாடு பார்க்குற வேலைகள் அப்படிங்கிற எல்லாத்திலையுமே ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும். இந்த வார்டனுக்கு லஞ்சம் கொடுக்காத எல்லாரையுமே இந்த வார்டன் கிளியராக சொல்ல போனால் அடிமைகளை நடத்துறது போல தான் நடத்துவான். இப்போதைக்கு லஞ்சம் கொடுத்து அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே ஏ கிரேடை சேர்ந்தவங்க, லஞ்சம் கொடுக்காத நீ நான்லாம் பி சி கிரேடை சேர்ந்தவங்க. இன்னொரு டைப் ஆட்களும் இருக்காங்க, இந்த மீட்டிங்க்கு கூட வராதவங்க, அவங்கெல்லாம் விஐபி. அந்த விஐபி எல்லாம் இந்த வார்டனுக்கு மூட்டை மூட்டையாக லஞ்சப்பணம் மட்டும் இல்லாமல் இந்த வார்டனுக்கு வேற என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாங்க, அதனால தான் அவங்க எல்லாருமே விஐபி அப்படின்னு ஜெரி சொல்லவுமே ஹீரோக்கு கோவம் வருது. ஹீரோ அந்த வார்டனை பார்த்து ஜெயிலில் இருக்கிற கைதியை கிட்ட இந்த மாதிரி பாகுபாடுலாம் பார்க்க கூடாது, எல்லா கைதிகளையும் ஒரு போல தான் நடந்துக்கணும்னு சட்டம் சொல்லுது, நீங்க சட்டத்தை மீறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறமே அந்த வார்டன் சொல்றான். கைதியை கிட்ட எந்த ஒரு பாகுபாடுமே பார்க்க கூடாது, அவங்களை ஒரே போல தான் நடத்தணும்னு சொல்ற உன்னோட சட்டம் தான், கைதியை ஏதாவது தப்பு பண்ணா அவங்களை தண்டிக்கிற உரிமையை எங்களுக்கு தந்திருக்கு, நீ இப்ப பாத்தியே இது பாகுபாடுலாம் கிடையாது, இதுக்கு பேரு தான் நான் கொடுக்கற தண்டனை, இதுதான் என்னோட தண்டனை அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி இந்த வார்டனுக்கு லஞ்சம் கொடுக்காத நம்ம ஹீரோவுக்கும் வேறு ஒரு சில கைதிகளுக்கும் இந்த வார்டன் தண்டனையை கொடுத்திருக்கிறது என்னன்னா செப்டி டேங்க கிளீன் பண்றது. இவங்க அந்த வேலையை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஹீரோவோட வாய்ஸ் ஓவர், நவீன சமூகம் மக்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில அவங்களை வகைப்படுத்துது, இங்க இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் இந்த வார்டை அவன் இஷ்டப்படி வகைப்படுத்திக்கிட்டு இருக்கான், கிரேடு 7 இருக்கிறவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது, அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட இந்த ஜெயில இருக்கிற மத்தவங்க கண்டுக்கிறதே இல்ல. கிரேடு 7 இருக்கிறவங்களுக்கு பணம் எப்படி கிடைக்குதுன்னா அவங்க விஐபிகளுக்காக வேலை பாக்குறாங்க, அது மூலமா அவங்களுக்கு பணம் கிடைக்குது, அந்த பணத்தை இந்த வார்டன் கொண்டு வந்து கொடுத்து அவங்க கிரேடு 7 நிரந்தரமா இருக்காங்க. பணமும் செல்வாக்கும் இல்லாதவங்க கிரேடு 3 இருக்கிறாங்க, இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அடிமைங்க அப்படின்னு ஹீரோட வாய்ஸ் ஓவர் முடியுது. ஹீரோ ஜெர்ரி அப்புறமா அந்த சைக்கோ இவங்க எல்லாருமே ஜெயிலோட செப்டிக் டேங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெரியாலலாம் அந்த வேலையை சுத்தமா பார்க்க முடியல, நல்லா வாந்திலாம் எடுத்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணி இந்த முட்டை ஒரு ஒத்தக்கண்ணனை கூப்பிட்டு உன்னோட மனைவி ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவளை காப்பாத்துறதுக்கு உனக்கு நிறைய பணம் தேவைப்படுமே, நான் சொல்ற வேலையை மட்டும் நீ பண்ணி முடி, உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை தர்றதுக்கு ஆள் தயாரா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஜெயில் கிரவுண்ட்ல நின்னுகிட்டு இருக்கான். இந்த ஒத்தக்கண்ணன் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ட்ரை பண்றான். இதை இந்த வார்டன் சிசிடிவி வழியா பாக்குறான், அதனால ஹீரோவை காப்பாற்ற சொல்லி அங்க இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட சொல்றான். அங்க இருக்கிற மத்த போலீஸும் கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. ஒத்தக்கண்ணன் ஹீரோவை கத்தியால குத்த வரும்போது ஹீரோ அதை கையாலேயே தடுத்திருப்பான், அதனால கை கிழிஞ்சி இப்ப ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அவனை ட்ரீட்மெண்ட்டுக்காக போலீஸ்காரங்க அங்க இருந்து கூட்டு போறாங்க. அப்படி போற நேரத்துலதான் அங்க இருக்கிற இந்த 3 விஐபிலையும் பார்த்துட்டு ஹீரோ அவனுக்குள்ள சொல்றான், என்ன கொல்றதுக்காக ஆள் அனுப்புனது இவனுக்கு தான், அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும், இதுல இருந்து எனக்கு இன்னொன்னு நல்லா தெளிவா தெரியுது, நான் ஜெயிலுக்கு வந்ததுக்கு இவனுக்கு தான் காரணமா இருக்கலாம், ஆனா நான் பிக்மோஸ் ஆனதுக்கு இவனுக்கு காரணம் கிடையாது, நான் பிக்மோஸ் இல்லைன்னு இவங்க உறுதியா நம்பிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் என்ன கொல்ல பாக்குறாங்க, என்ன பிக்மோஸா மாத்தினது இவனுக்கு இல்லைன்னா வேற யாரா இருக்கும், நான் பிக்மோஸா ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால பயனடைகிறது வேற யாரா இருக்கும் அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ இப்ப இந்த வாட முன்னாடி இருக்கான். வாட நம்ம ஹீரோ பார்த்து நான் உன்னை எத்தனை முறை தான்டா காப்பாத்துறது, எத்தனை முறை நீ இப்பவும் மூச்சு விட்டுட்டு இருக்கனா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த பேப்பர் கம்பெனிக்கார நீ தான் பிக்மோஸ் நம்பிக்கிட்டு இருக்கான், என்னைக்கு பிக்மோஸ் நீ இல்லைன்னு தெரிய வருதோ அன்னைக்கு உனக்கு பால் ஊத்திடுவாங்க, அப்புறமா அந்த வண்டியில இருந்த டேஷ் கேமரா வீடியோவை நீ பார்த்தனே எனக்கு தெரியும், நீ மட்டும்தான் பாத்தியா இல்ல உன்னோட மனைவி மாமனார் அவங்க எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்களா, அவங்களும் இதை பார்த்து அவங்களுக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரியும்னா இவங்க யாருமே உன் குடும்பத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, ஊர்ல இப்ப நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்குப்பா, ஆனா எல்லாமே ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது, யாரு கண்டா நாளைக்கு உன் மனைவியை கார் எடுத்துட்டு வெளியே எங்கேயாவது போவே இல்ல அவளுக்கு கூட ஆக்சிடென்ட் ஆகலாம், அந்த ஆக்சிடென்ட் மூலமா அவ சாகலாம் உன் மாமனார் சாகலாம், அப்புறமா நீ இப்ப ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கே பிக்மோஸ் அந்த முகமூடி உன்ட்ட நிரந்தரமா இருக்கணும்னா அதுக்கு உனக்கு என்னோட உதவி தேவைப்படும், உனக்கு நான் அந்த உதவியை பண்ணணும்னா மாசம் மாசம் லம்பா ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வார்டன் சொல்லவுமே ஹீரோ நம்ம வார்டனை பார்த்து சொல்றான், என் ஃபேமிலியே இல்லைன்னா என் மனைவியை கொன்றுவனு என்ன நீ மிரட்டுறியா, என்னோட மனைவியோட மேல உன்னோட சுண்டு விரல் பட்டுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்ன கொன்றுவேன், உன்ன மட்டும் கிடையாது உன் குடும்பத்தையே கருவறுப்பேன், நான் அதோட நிப்பாட்ட போறதில்ல, என்ன இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க பாரு, அவங்களையும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் கருவறுப்பேன், இது எல்லாத்தையுமே எந்த தைரியத்துல நான் உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, ஏன்னா நான் தான் பிக்மோஸ், நீ சொன்னியே நான் பிக்மோஸ்ங்கிற முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு, அது முகமூடிலாம் கிடையாதுடா அதுதான் என்னோட அடையாளம், என்ன எல்லாருமே பிக்மோஸ் பிக்மோஸ்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல, இனிமே நீயே உன் கண்ணால அதை பார்த்து தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த வார்டனை மிரட்டுறான். அந்த வார்டனுக்கு கொலை நடுங்கி போகுது. கட் பண்ணி நம்ம ஹீரோ என்ன இந்த ப்ரோசிக்யூட்டர் விசாரிச்சுட்டு இருக்காரு, நீங்க முதல்ல அந்த ஹீரோவை எப்ப பாத்தீங்க, எவ்வளவு நாளா அவரை உங்களுக்கு தெரியும் அப்படிங்கமே நம்ம ஹீரோ சொல்றாங்க, நாங்க ஒரு 9 ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், 4 லவ் பண்ணோம், 3 ஆச்சு கல்யாணம் ஆகி, மொத்தமா எனக்கு அவனை 16 தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுமே அந்த ப்ரோசிக்யூட்டர் சொல்றாரு, ஓ நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, ஃபர்ஸ்ட் யாரு லவ்வா சொன்னா, நீங்க எப்படி அவரை காதலிக்க ஆரம்பிச்சீங்க, நீங்க எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிலாம் சொல்லி இவர் கேட்கவுமே நம்ம ஹீரோயின் திருப்பி இவரை பார்த்து கேட்கறாங்க, நாங்க எப்போ முதல்ல முத்தம் கொடுத்துட்டோம், எங்களுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு, எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருப்போம்,
கேள இந்த மாதிரி கேள்வியா கேள நீ கேக்குற இந்த கேள்விகளுக்கும் இந்த கேஸுக்கு என்ன தொடர்பு இருக்கு, எதுக்கு இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் இந்த ப்ரோசிக்யூட்டர் பார்த்து கேட்குமே. இந்த ப்ரோசிக்யூட்டர், சரி நான் டைரக்டாவே மேட்டருக்கு வரேன், உங்க கணவன் தான் பிக் மவுஸ்ன்னு உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும், அவரோட எல்லா சட்டவிரோதமான செயல்கள்ல நீங்களும் அவருக்கு துணையா இருந்திருக்கீங்களா அப்படின்னு ப்ரோசிக்யூட்டர் கேட்குமே. ஹீரோயின் சொல்றாங்க, ஏன் புருஷன் பிக் மவுஸ் எல்லாம் கிடையாது, அது என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், ஏன்னா மத்த யாரையும் விட எனக்கு தான் அது நல்லா தெரியும், ஏன் புருஷன் பிக் மவுஸ் கிடையாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்காங்க. அங்கிருந்து ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோவை லவ் பண்றதுக்கு முன்னாடி வேற ஒருத்தனை லவ் பண்ணிருக்காங்க, அந்த லவ் இப்ப பிரேக்அப் ஆயிருக்கு, அதனால அந்த சோகத்துல ஒரு பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களை பாக்குறதுக்காக, அவங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக நம்ம ஹீரோ அந்த பாருக்கு வர்றான். அந்த பாருக்குள்ள வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி பாக்குறான், ஹீரோயின் சமாதானம் ஆகிற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின உப்பு மூட்டையா தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். சரக்கு ஓவரான காரணத்தினால நம்ம ஹீரோயினுக்கு வாந்தி வருது. ஒரு இடத்துல நின்று வாந்தி எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து சொல்றான், நீ நானும் பல வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்குவோம், இனிமே நம்ம லவ்வர்ஸா இருப்போம், இதுக்கு முன்னாடி நீ ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையன் அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல, அழகு இல்ல, பணம் இல்ல, ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், அவன் உன்னை அழ வச்சது போல நான் உன்னை அழ வைக்க மாட்டேன், இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் முடியுது. இப்ப ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு பார்த்து தான் தனியா உட்காந்து அந்த பஸ் ஸ்டாப்ல அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத ஒரு இடத்துல நின்று மேயரும் பாக்குறான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மேயர் அங்கிருந்து போறான். அப்படியே கட் பண்ணி இன்னைக்கு இந்த எபிசோட நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்காக நான் ஒரு எபிசோட ரெண்டு பார்ட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதோட காரணத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் பார்ட் 5 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.